ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட ஹிந்து நியூஸ் அனலிஸ்ட்ஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சிஎம் டு இனகிரேட் சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க டெல்லி பற்றி ஸோ ஸ்மாக் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்மாக் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்னா புகை மூட்டமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் ஸ்மாக்னு சொல்லுவோம் இது ஏர் பொல்யூஷனாக இருக்கிற இடத்துலலாம் இந்த ஸ்மாக் அதிகமாக காணப்படும் அதனால தூரத்தில் உள்ள பொருள் நம்மளுக்கு கிளியராக தெரியாது நம்மளோட விசிபிலிட்டி கம்மியாகும் இதை ஃபர்ஸ்ட்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா எப்போ வந்து ஸ்மோக் அதாவது புகையும் ஃபாக் ஃபாக்னா மூடு பணின்னு அர்த்தம் அது ரெண்டும் சேருறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கேலாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்மாக் காணப்படும் இப்போது நிறையா சிட்டிஸில் அதிகமாக காணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஸ்மாகுன்னு பார்க்கும்போது ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் ரொம்ப பற்றி படிக்கணும் இப்போ ஃபோட்டோ அப்படின்னா லைட்னு அர்த்தம் ஓகேவா ஸோ சன்லைட் கூட எப்போது இந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் ஓலடைல் காம்பவுண்டு அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டும் அட்மாஸ்ஃபியரில் ரியாக்ஷன் ஆகுதோ அதில் கிடைக்கிற ப்ராடக்ட்டை தான் அந்த ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின் இந்த ஸ்மாகுக்கு தேவையான நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அதுலேருந்து வெளியில் வரும்னா இப்போ கார் ஓட்டும் போது கார்லேருந்து வெளியில் வர புகை அதே மாதிரி இப்போது கோல் பவர் பிளான்ட்லேருந்து வெளியில் வர்ற அந்த புகை அதே மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வர எமிஷன்ஸ் இதிலலாம் அந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த ஓலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா கேஸோலின் பெயிண்ட் அதே மாதிரி கிளீனிங் சால்வன்ட்ரலனா இந்த ஓலட்டை ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும் ஸோ இது ரெண்டும் எப்போ வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் ஓசோன் உருவாகும் அந்த கிரவுண்ட் லெவலில் உள்ள ஓசோன் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஓசோன் வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற வரைக்கும் அது வெரி குட் ஏன்னா அது நம்மளுக்கு உடைய அந்த ரேஸ்லேருந்து யூவி ரேஸ்லேருந்து இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இது அட்மாஸ்ஃபியரில் ப்ளூ கலரில் இருக்கும்போது பட் எப்போ கிரவுண்டுக்கு வருதோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பேட் நம்மளோட ஹெல்த் அதிகமாக பாதிக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இப்போ அது கிரவுண்ட் லெவலில் இருக்கும்போது இவனோட ஹெல்த் முக்கியமாக நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணும் சுவாச கோளாறுகள் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப இச்சியாக அதே மாதிரி கண்ணெல்லாம் எரிகிற மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க அதே மாதிரி ஆஸ்துமா அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுன்றாங்க இப்போ ஸ்மாக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரவுண்ட் லெவல் ஓசோன் எப்போ வந்து இப்போ பார்ட்டிகு பார்ட்டிகல்ஸ் கூட வந்து கம்பைன் ஆகுதோ ஏர் லெவலில் பார்ட்டிகல்ஸ் கூட அதை தான் ஸ்மாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தூரத்தில் உள்ள பொருளை வந்து நம்மளால் க்ளியராக பார்க்க முடியாது ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்மாக் அப்படின்றாங்க இது ஆல்ரெடி எதோட காம்பினேஷனால் இப்போ வந்து வாட்டர் வேப்பர் டஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் ஓசோன் அந்த மாதிரி ஏரில் இருக்கிற இந்த ஃபைன் ஏர்பான் பான் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்மாக் அப்படின்றாங்க அந்த புகை மூட்டமாக நம்மளுக்கு உருவாகுதுன்றாங்க இது கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒன்று ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் பார்த்தாலும் சரி அனிமல்னு பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்தி அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை கூட இதால் கொல்ல முடியும் அப்படின்றாங்க இதனால் நிறையா ப்ரீமேச்சூர் டெத் உருவாகுது இப்போ ஒருத்தவங்க எண்பது வயசில் இருக்கணும்னா இந்த மாதிரி நிறைய பொல்யூஷனால ஸ்மாக்னால அவங்க ஒரு சிக்ஸ்டி இயர்லேயே இறந்துடுறாங்க அதே மாதிரி இப்போ நம்மளுடைய விசிபிலிட்டி அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப கம்மி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப புகைமூட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த மூடு பணியாக இருக்கிறதுனால தூரத்தில் உள்ளதை பார்க்க முடியலன்றாங்க ரீசெண்டாக இந்த ஏர் பொல்யூஷன் வந்து நிறையா சிட்டிஸில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எக்ஸாம்பிள் டெல்லி அப்படின்றாங்க டெய்லியிலலாம் ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்மாகனால தூரத்தில் வர பொருள் வண்டிலாம் நம்மளால் பார்த்து கூட வண்டி ஓட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ நம்மளுடைய பீப்பிளோட ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இது ரொம்ப பெரிய டேமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெல்லி அப்படின்னு வரும்போது நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியில் இந்த ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் டேக்கன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் ஸ்மாக் டவர் அப்படின்னு ஒரு டவர் வைக்கிறாங்க இந்த ஸ்மாக் டவர்ங்கிறது ஆன்டி ஸ்மாக் டவர்ஸ் இல்லைனா ஸ்மாக் ஃப்ரீ டவர்ஸ் அப்படிங்கிறாங்க இது எப்படி வந்து உருவாகும்னா செயல்படும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டர் ஃபஸ்ட்டு பற்றி பார்க்கலாம் இந்த ஃபில்டர் வந்து ஹெப்பா ஃபில்டர் இந்த ஃபில்டரை வந்து இப்போது ஏர் ஃபில்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஹை எஃபிஷியன்சியாக இருக்கும் எப்போ அப்படின்னா இப்போ பர்டிகுலாக இப்போ எப்போலாம் ஏர் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குதோ ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுல இது ஹையான எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக இதில் வந்து மெக்கானிக்கல் ஏர் ஃபில்டர் இருக்குதுன்றாங்க ஸோ இந்த ஹை ஹைச்பிஏ அப்படிங்கிறது ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டர் அப்படின்னு அதோட அப்ரிவியேஷன் தியோரட்டிக்கலி இது லேபில் நம்மளுடைய இன்டோர்லலாம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் ஏர்போம் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணும் ஆனால் இது வெளியில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது அதாவது அவுடோரில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இதுதான் அதில் ஒரு ஒரே ஒரு ட்ராபேக் ஓகேவா இப்போ இந்த ஸ்மார்ட் டவர் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்மார்க் டவர் எப்படி இருக்குன்னா தான் அதோடைய இலஸ்ட்ரேஷன் ஒரு இமேஜினேஷன் என்னென்னா இப்போ மேலே வந்து நிறைய ஏர் ஃபேன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஏர் ஃபேன்ஸ் என்ன செய்யணும்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பொல்யூட்டடான ஏரோ அதெல்லாம் மறுபடியும் கேப்ச்சர் பண்ணி உள்ளே அனுப்பும் ஸோ உள்ளே அனுப்பி நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா நிறையா ஃபில்டர்ஸ் வழியாக அமைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சுத்தப்படுத்தின ஏரை டவுன்வேர்டு வழியாக வெளியில் வரும் ஸோ அப்வேர்டு வழியாக மேலேருந்து இம்ப்யூரான ஏரை உள்ளே இழுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி பாட்டமில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டெக்னிக்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டவுன் டிராஃப்ட் ஃப்ளோ ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ டவுன் ட்ராஃப்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது மேலேருந்து பொல்யூட்டடான ஏர் எடுத்து அதை நம்ம ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த பாட்டம் வழியே நம்ம மறுபடியும் அட்மாஸ்ஃபியருக்கு ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ என்ன ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெப்பா ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் இது த்ரீ டு ஃபோர் மீட்டர் ஹைட்டில் உள்ளதுன்றாங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ இதாக அதில் வந்து அதை சொல்லிடுறாங்க அதில் லேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏர் ஃபில்டரில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் அதனால் ஏர் பொல்யூட்டன்ட்டெல்லாம் அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடும் திரும்ப க்ளீனான ஏரை அட்மாஸ்ஃபியருக்கு வெளியே விடுன்றாங்க ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒன்று வந்து டவுன் டிராஃப்ட் அப்ரோச் அப்படின்றாங்க ஏன்னா பியூரிஃபையான ஏர் வந்து கீழே கீழவடியாக வெளியில் வருது இன்னொன்று ஏர் மூமெண்ட் வந்து டவுன்வர்டாக இருக்குது மேலேருந்து கலெக்ட் பண்ணி டவுன்வர்டாக இருக்கிறதுனால இது வந்து டவுன் டிராஃப்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஹெப்பா ஃபில்ட்ரேஷன் இருக்குதுல இந்த ஃபில்ட்ரேஷனில் என்ன பிரின்சிபல் இருக்கும் அப்படின்னா ஏர் அயனசேஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பொல்யூட்டன் அந்த பொலியூட்டன் பார்ட்டிகல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அைனசேஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் மற்ற கண்ட்ரிலெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலெலாம் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பாட்டமில் வந்து வந்து பொல்யூட்டடான ஏரெல்லாம் வாங்கி மறுபடியும் ஏரை வந்து அப்வர்டில் மூவ் பண்ண வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி ஃபில்டர்ஸ் வச்சு மறுபடியும் ப்யூரிஃபையான ஏரை வெளியில் விடுவாங்க இது வந்து சைனாவில் அதாவது ஜிங்கான் சிட்டிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம யூஸ் பண்ணுறது டெல்லியில் வந்து அது டவுன் டிராஃப்ட் ஃப்ளோ ஆஃப் ஏர் பொல்யூட்டட் ஏர் இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தென் செகண்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் டு பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது முக்கியமாக எதுக்காகன்னா இப்போ நம்மளுடைய குழந்தைங்கன்னு வரும்போது நம்மளுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது அது உங்களுக்கு பேசிக்காக நம்ம என்ன எஜுகேஷன் கொடுப்போம் ஸோ ஒரு பெரிய பில்டிங் கேட்டோம்னா அதோட பேசிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் வரும்போது ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் எப்படி இருக்குது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாப்புலராக நம்ம எல்லோருமே என்ன நம்புகிறோன்னா நம்மளுக்கு ஓரளவு நம்ம அடல்ட் ஆக இப்போ நம்மளால் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ இதை விட நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம சைல்டுல படிச்சிருப்போம் இல்லையா ஸோ ஏன்னா மனப்பாடம் வந்து வேகமாக பண்ணியிருப்போம் அப்சர்வ் அதிகமாக பண்ணியிருப்போம் பட் சைல்டு அப் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு அடல்ட்டு ஸ்டேஜுக்கு போக போக அடல்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் பண்ணுறதோ இல்லை ஒரு சம்திங்கை வந்து லீ ரீலேர்ன் பண்ணுறதோ இல்லைனா நம்ம வந்து மறுபடியும் அதை படிக்கிறதோ ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து அதிகமான டைம் எடுத்துக்கும் அடல்ட் அப்படின்னு வரும்போதுன்றாங்க அதனால தான் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் அப்படிங்கிறதுல அதிகமான ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க ஃபவுண்டேஷனல் லேர்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு இன்சிஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் குழந்த பருவத்தில் இருக்கும்போது நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது அது நம்மளுக்கு வந்து என்ன வேணாலும் அப்படியே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷனல் எஜுகேஷனுங்கிறதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து அதிக அளவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் சில இடத்துல அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் போக வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்தியாவுடைய ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் பார்க்கும்போது என்னென்ன ஷார்ட் கமிங்ஸ் நம்ம கிட்டே இருக்குது என்னென்ன குறைகள் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஷ்யூ ஆஃப் நியூட்ரிஷன் ஏன்னா எப்போவுமே குழந்தைங்க வந்து நியூட்ரிஷனாக இருந்தால் தான் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் படிக்க முடியும் இல்லையா ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுடைய ஏஜ் அண்ட் ஜெண்டர் அப்படி பார்க்கும்போது பெர் டேக்கு தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவைப்படும் அவங்களோட ஏஜ் பொறுத்து அவங்களுடைய ஜெண்டர் பொறுத்து ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியான நியூட்ரிஷன் கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் ஏன் அப்படின்னா நம்ம வந்து மிடே ஸ்கீம் வச்சிருக்கிறோம் மதிய உணவு திட்டம் வச்சிருக்கிறோம் இருந்தால் கூட நம்மளுடைய இந்த கேலரிஃபிக் எல்லாம் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான் நம்மளுக்கு ஏன்னா சில இடத்துல கூட நம்ம நிறைய நியூஸ் ரீட் பண்ணுவோம் குவாலிட்டி இல்லாத சாப்பாடு சாப்பிட்டதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்ஸன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட நம்ம நிறைய ரீட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய கொஷின் மார்க் அப்படின் அதே மாதிரி இப்போ கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ்ரூம் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய குழந்தைங்களால் ஃபாலோ பண்ண முடியறதில்லை அப்படின்றாங்க ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்போம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் சொல்லியிருப்பாங்க கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறையா ஸ்டூடண்ட்டால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதில் நிறைய லேக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம முக்கியமாக ஆம்பிஷியஸ் கரிக்குலம் அப்படிங்கிறதான் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ஒரு பெரிய பேரா எடுத்தோன்னா ஸோ அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறத விட நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே எழுதுறதுக்கு மனப்பாடம் பண்ணி ஒமிட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறோம் ஸோ டெக்ஸ்ட் புக்கில் அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க அதே மாதிரி இல்லை லேர்னிங் கேப் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரேட் இப்போ செவன்த்துலேருந்து இருந்து எயித் போகிறதுக்கு அவங்க செவன்த்துக்கான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கிறான்னு செக் பண்ணாமலேயே எயித்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடுறாங்க நெக்ஸ்ட் கிரேடுக்கு அவங்களோட ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ல செக் பண்ணாமலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேப் அதிகமாக இருக்குன்றாங்க அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் சில ப்ராப்ளம் இருக்குன்றாங்க ஏன்னா அதோடய ப்ரப்போசல்லையே கண்டென்ட் ஹெவி கரிக்குலம் இருக்குது கண்டென்ட் ஹெவி கரிக்குலம் அப்படிங்கிறது அகைன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு வரும்போது ஸோ அதையே நம்ம வந்து அதிகமாக ரிலே பண்ணி அந்த மெட்டீரியலே ரிலே பண்ணி அதிகமாக மனப்பாடம் பண்ணணுங்கிறதுலே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவான லேர்னிங் அப்படிங்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாகுது ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா அதுக்கான இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புக்ஸுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லை புக் வந்து பார்க்கும்போது அதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் தான் அவங்க ஒன்றா படம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமேட்டு இப்போது ஸ்கில்டான டீச்சர் அப்படின்னு பார்த்துட்டா நம்மக்கிட்ட வந்து அவங்க ரொம்ப இல்லை அப்படின்றாங்க அதுவும் முக்கியமாக நம்ம ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அர்பன் ஏரியா கம்பேர் பண்ணும்போது ரூ ரூரல் ஏரியாவில் அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுவும் ஸ்கில்லான டீச்சர்ஸ் நிறைய பேர் இல்லை கிளாஸ் ரூமில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான ரீசன் நம்மக்கிட்ட வந்து அடிக்குவேட்டான ரிசோர்ஸ் இல்லை அப்புறம் டைம் இல்லை அதே மாதிரி பர்சனல் சப்போர்ட் இல்லை ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான ஒரு பர்சனல் சப்போர்ட் நம்மக்கிட்ட இல்லை இதெல்லாம் வந்து நம்மளுடைய ட்ராபேக் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான மெஷர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எதுலாம் ட்ராபேக் சொன்னோமோ அதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவ் மெஷர்ஸாக சொல்லலாம் எக்ஸ்ட்ரா இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஆத்தர் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹையர் எஜுகேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஹை ஸ்கூல்லலாம் ஸோ அவங்கள வந்து இப்போ அந்த டெவலப்ட் ஏரியா இருக்கும்ல டெவலப்பே ஆகாத ரூரல் ஏரியா ரிமோட் ஏரியாவுக்கு அங்கே உள்ள சில்ட்ரனையும் சரி அங்கே உள்ள டீச்சர்ஸையும் சரி எஜுகேட் பண்ணுறதுக்காக இந்த ஹையர் எஜுகேஷனில் உள்ளவங்களை நம்ம அனுப்பலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுன்றாங்க இது ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் அதுவும் முக்கியமாக மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கொண்டு வரலான்றாங்க அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயியை அட்லீஸ்ட்டு ஒன் மந்த்துக்காவது ஃபீல்டுக்காக அனுப்பணும் இந்த மாதிரி எஜுகேஷனல் செக்டரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த எஜுகேஷனுக்கும் போது ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு அலோகேட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா அதில் கரெக்டாக நம்ம அலோகேட் பண்ணணுன்றாங்க அதே மாதிரி லீகோ ஃபவுண்டேஷன் இன் டென்மார்க் இவங்க வந்து இந்த கேஸ் ஸ்டடி பற்றி கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி இது என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்களோட அவுட்கம் வந்து எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எப்போ குழந்தைங்க அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ எப்போ வந்து நல்ல டீச்சர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுடைய லேர்னிங் கன்டென்ட் வந்து ஃபன்னாக இருக்குதோ ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாலும் குழந்தைங்களுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியாததில்லை ஸோ ஃபன் லேர்னிங் கண்டென்ட் இருக்குதோ எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் இருக்குதோ அப்போ மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து பேசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லி முடிக்கிறார் இதான் வந்து இந்த எடிட்டோரியலை நான் நம்ம தெரிஞ்சு ஒரு விஷயம் இந்த ஓபட ஆர்டிக்கில் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா தி ஆப்ரிகம் அக்கார்ட்ஸ் ஆஸ் இந்தியாஸ் வெஸ்ட் ஏஷியாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ஆப்ரகம் அகார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஆப்ரகாம் அக்கார்ட் அப்படிங்கிறது இஸ்ரேல் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கும் அது மாதிரி இப்போ அராப் ஸ்டேட்ஸ்க்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரீசெண்ட்டாக இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் சீஃப் வந்து அதாவது ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்கே பட்டோரியா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இஸ்ரேலில் வந்து விசிட் பண்ணியிருப்பார் அது போக இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து அதுக்கடுத்து செப்டம்பரில் நடக்க வேண்டிய ஒரு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மல்டி மல்ட்டிலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸில் நம்ம இஸ்ரேலில் வந்து விசிட் பண்ண போகிறோம் அக்டோபரில் ஓகேவா யார் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கும் இஸ்ரேலுக்குமான டைஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டே போகிறோம் அட் தி சேம் டைம் அவங்கக்கிட்ட கிட்ட வந்து ஆப்ரகாம் அக்கார்டு அப்படின்னு ஒரு டீல் இருக்குது ஸோ அதோட அதில் நம்ம என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்திர கொடுத்துருக்காரு ஸோ ஆப்ரகாம் அக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னா லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி இப்போ அராப் ஸ்டேட்ஸுக்கும் நடுவில் அவ்வளோ தூரத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அதிகமாக சண்டை அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயரில் ஒரு நல்ல ஒரு அக்கார்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த ஆப்ரகம் அக்கார்ட் தான் எதுக்காக அப்படின்னா அமைதிக்காக தான் பீஸ்க்காக தான் சைன் பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் இஸ்ரேல் யுஏஇி தென் இஸ்ரேல் பஹ்ரைன் இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணிப்பாங்க இது யார் இருந்து மீடியேட் பண்ணியிருப்பாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து மீடியேட் பண்ணிப்பாங்க அந்த டைமில் வந்து ட்ரம்ப் தான் பிரெசிடண்டாக இருந்திருப்பார் ஸோ அதை எங்கே சைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒயிட் ஹவுஸில் சைன் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் இயர் செப்டம்பரில் சைன் பண்ணியிருப்பாங்க இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்ன மிடில் ஈஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி மிடில் ஈஸ்ட்டும் வெஸ்ட் ஏஷியாவும் ஒன்று தான் நம்ம நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில் இந்த மிடில் ஈஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு வரும்போது ஸோ அதில் வந்து பீஸ் செக்யூரிட்டி தென் ப்ராஸ்பரிட்டி இந்த மூணு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட சைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஆப்ரஹாம் அக்காட் அப்புறமா இவ யூஏஇ தென் பஹ்ரைன் இவங்க ரெண்டு பேரும் இஸ்ரேல் கூட எந்தெந்த மாதிரி ஏரியாஸில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ டூரிசம் ட்ரேடு ஹெல்த் கேர் செக்யூரிட்டி இதிலெலாம் இவங்கெல்லாம் வந்து மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போது இஸ்ரேல்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் இந்த அரப் ஸ்டேட்ஸ்க்கும் அதிகமான சண்டை நடந்துட்டு இருக்கும் அட் தி சேம் டைம் இஸ்ரேலில் வந்து நிறையா ஹிஸ்டாரிக்கான முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான புனிதமான இடங்கள் நிறையா இருக்குது சண்டை நடந்ததுனால இஸ்ரேல் வந்து இந்த புனிதமான இடங்களை பார்வையிடுறதுக்கு இந்த அரப் ஸ்டேட்ஸ்லாம் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க ஒன்ஸ் இந்த ஆப்ரஹாம் அக்காட் சைன் பண்ணுறதுக்கு அப்புறமா இஸ்ரேல் கிட்டே இருக்கிற இந்த மாதிரி முஸ்லீமுக்குன்னு இருக்கிற புனிதமான ஸ்தலங்களெல்லாம் அவங்க வந்து பார்வையிட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான ஒன்று வந்து இந்த அல் அக்ஸா மாஸ்க் இந்த அல் அக்ஸா மாஸ்க் வந்து ஜெருசலேமில் இருக்குது இது வந்து இஸ்லாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களோட தேர்ட் ஹோலியஸ்ட் சைட் அப்படின்றாங்க இதுதான் இந்த ஆப்ரஹாம் அக்காட் மூலமாக இவங்களால் நல்லபடியாக போய் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த அக்கார்டில் இந்தியாவுக்கு வந்து என்னென்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூடயுமே ஸ்ட்ராட்டஜிக்கான கோஆப்ரேஷன் வந்து நம்ம ரீசெண்டாக வளர்த்துட்டே வரோம் ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறது போர் குணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய கோபரேஷன்ஸ் வந்து நம்ம வளர்த்துட்டு வரோம் எக்ஸாம்பிள் நிறைய நேவல் எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க அதில் ஒன்று வந்து இந்த ஜயத் தல்வார் பற்றி சொல்லிட்டுருக்காங்க இது நம்மளுக்கும் யூஏஇக்குமான நேவல் எக்ஸசைஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா அபுதாபியோடைய ஆஃப் கோர்ஸில் நடக்கும் ஓகேவா ஸோ அது போக ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா நம்மளும் இப்போ மஸ்கத்தும் சேர்ந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருப்போம் நம்மளோட இந்தியன் நேவியும் அவங்களும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ ஓமன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஓமனில் துக்காம் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும் அந்த போர்ட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போர்ட் வந்து இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கும் நேவல் அப்படின்னு பார்க்கும்போது நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியா வெஸ்ட் ஏஷியன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள மிலிட்டரி ஃப்ரண்ட் அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டு டெவலப் ஆகிட்டே போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்தியாவுக்கு இதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இந்த ஆப்ரகா மக்காடல அப்படின்னா இப்போ இந்த சைடு இந்த அரேப் ஸ்டேட்ஸ் ஓகேவா ஸோ இந்த சைடு அரேப் ஸ்டேட்ஸ் இந்த சைடு வந்து இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இந்த இந்த சைடில் நடுவில் யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்காங்க அப்போ வந்து இந்த ஸ்டேட் கிட்ட நம்ம ரொம்ப அதிகமாக பழகுனா இஸ்ரேலுக்கு கோவரும் கிட்ட அதிகமாக பழகுனா அராப் ஸ்டேட்டுக்கு கோவரும் பட் இந்த அராப் ஸ்டேட்ஸும் இஸ்ரேலும் இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளால் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே டைஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் இல்லையா அது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாங்க இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த தடை இனிமேல் இருக்காது ரெண்டு பேர் கூட நம்ம ஃப்ரீயாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குமே நடுல என்ன என்ன ஏரியாவில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க பட் இதுலேயும் கன்சர்ன் இருக்குது என்ன கன்சர்ன் அப்படின்னா எல்லா அரேப் ஸ்டேட்ஸுமே இன்னும் கூட இந்த அப்ரகாம் அக்கார்டில் சைன் பண்ணலை இல்லையா ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்றாங்க ஸோ இதுக்கு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சவுதி அரேபியா இப்போ வந்து இஸ்ரேல்ஸ் அவங்க வந்து எஃபர்ட்ஸ் எடுத்தும் கூட சவுதி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த அக்கார்டுன்னு வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த சவுதி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் ஈரானும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் நம்ம கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேல் கூட இந்த மாதிரி ஒரு அக்காட் வந்து சைன் பண்ணணுங்க போது இவங்களும் கொஞ்சம் வந்து பின் வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இவங்களோட இந்த முடிவுகள் கண்டிப்பாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு சவுதியும் இரானும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நம்மளுடைய ஆயில் யார்கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்கிட்ட இருந்தால் இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் அரபு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு கருத்து நடந்துச்சு சண்டை நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய ஆயில் ரெக்யூர்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் இப்போது இரான் சவுதி அவங்க தான் வந்து நம்மளோட மெயின் சப்ளைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுவாங்க ஸோ இன்னும் கூட இவங்க மறுபடியும் இந்த அக்கார்ட்ல வரதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ என்ன வந்து குளோபல் ஆர்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வெஸ்ட் ஏஷியா கூட அசோசியேஷன் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் வெஸ்ட் ஏஷியாவில் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளே இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட எக்கனாமியில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க ஏன்னா அவங்க கூட நம்ம நல்லா டைஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆயில்ஸ் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் ஆகும் இல்லையா அப்படி சொல்கிறாங்க இதை வந்து ஆப்ரஹாம் அக்காட்ஸ் பற்றி இந்தியாவுக்கு அதில் என்ன கன்சர்ன் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஓஐடி டெவலப்ஸ் த்ரீ டி பிரிண்டட் ஹார்ட் வால்வ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ த்ரீ டி பிரிண்ட் மெத்தட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹார்ட் வால்வ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஹார்ட் வால்வ் அப்படிங்கிறது இதில் வந்து ஃபோர் சாம்பர்ஸ் இருக்கும் இல்லையா ஹார்ட் ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதில் த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இதில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஹியூமன் ஹியூமன் ஹார்ட் டிஷ்ஷூ வந்து தயாரிச்சிருப்பாங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான பயோபாலிமர்ஸ் வச்சு தயாரிப்பாங்க ஸ்டோன் அவனோடய ஹியூமன் டிஷ்யூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி பயோபாலிமர்ஸ் வச்சு தயாரிக்கிறவங்க சொல்கிறாங்க த்ரீ டி பிரிண்டிங் அப்படிங்கிறது முக்கியமான நம்ம ஞாபகம் த்ரீ டி அப்படின்னாலே அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அடிட்டிவ் மேனுஃபேக்ச்சரிங்னா என்னன்னா இப்போது ஒரு உடன் டேபிள் வேணும் அப்படின்னா அப்போ ஒரு உட் இருக்குது அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம் இந்த இருந்து ஒரு டேபிள் தயாரிப்போம் அப்போ அதில் இருக்கிற மிச்ச பாட்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் இல்லையா கழிவு தான் வெளியில் போகும் பட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு டேபிளை இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஸோ கீழே அதோடய இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அப்புறம் மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்போ நம்மளுக்கு அதில் வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் இந்த த்ரீ டி பிரிண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லேயர் பை லேயராக மெட்டீரியலை வந்து டெப்பாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க கீழே ஒரு லேயர் கீழ ஒரு லேயர் கீழே மேலே மேலே அப்படி வந்து டெபாசிட் பண்ணி அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த டிசையர்டு ஆப்ஜெக்ட்டை உருவாக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பென் சொல்லலாம் அது மாதிரி இப்போ வாட்டர் பாட்டில் அப்படி சொல்லலாம் ஸோ என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் அதை அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் தயாரிப்பாங்க லேயர் பை லேயராக வந்து டெபாசிட் பண்ணுவாங்க கடைசியில் நம்மளுக்கு தேவையான டிசைர்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவாங்க அது வந்து லேயரிங் மெத்தட் மூலமாக இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு மெட்டீரியல் வேணுமோ ஸோ அதுக்கான இதை நம்ம லேயர் பை லேயராக க்ரியேட் பண்ணும்போது அதுக்கான எக்ஸாக்டான அதே மாதிரி ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ தான் அது ஃபங்க்ஷன் ஆகும் முதல்ல இப்போ த்ரீ டி அப்படிங்கிறதுக்கு நம்மளை என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்க போகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் வைஸாக நான் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ரெடி பண்ணணும் ஓகேவா அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு டேபிள் கூட வச்சுக்கலாம் டிஜிட்டல் வைஸாக நம்ம வந்து ஒரு டேபிள் உருவாக்கணும் அந்த டேபிள் உருவாக்குனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நம்ம ஒரு நாலு கம்பெனிக்கிட்ட போய் காமிப்போம் ஓகே உங்களுக்கு இந்த டேபிள் ஓகேவா அப்படின்ட்டு ஸோ அங்கே ஓகே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா அதில் சில மாடல் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் இல்லைனா அதே இதை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்மளுக்குன்னு யூனிக்கான மெட்டீரியல் சூஸ் பண்ணணும் இப்போ என்ன மாதிரி அது ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்து எக்ஸ்ட்ரீமான ஃப்ளெக்சிபிலிட்டி மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்பா என்ன பண்ணலன்னா அதுக்கு தனியான ஒரு இது யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிடான மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் நம்ம வளைக்க முடியாத மெட்டீரியல் தயாரிக்கிறோம்னா அதுக்கு பிளாஸ்டிக்ஸ் வந்து மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ ஃபெக்ஸிபிளான ஆப்ஜெக்ட் நம்மளோட மொபைல் கவர் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு ஹைப்ரிடாக ரப்பர் பிளாஸ்டிக் பவுடர் என்னையும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்காக தயாரிக்கிறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா இப்போ நம்மளுடைய கார்பன் ஃபைபர் அது போக மெட்டாலிக் பவுடர் இதனையும் சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மெட்டீரியல்ஸ் இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஃபேமிலி அப்படின்னு பார்த்துட்டோம் ஒவ்வொரு லேயராக தான் ஆட் பண்ண முடியும் இதுக்காக என்ன மாதிரி ஒரு மெத்தடில் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் இங்க் ஜெட் பிரிண்டர் மாதிரி ஒர்க் ஆகும் ஆனால் இந்த இங்க் ஜெட் பிரிண்டர் வந்து டூ டி பட் இது வந்து த்ரீ டி அது மட்டும்தான் இதுக்கான ஒரே ஒரு வித்தியாசம் அப்புறம் இதுக்கான முக்கியமான காம்பினேஷன் என்னென்னா ஃபஸ்ட் வந்து சோஃபிஸ்டிகேட்டடான சாஃப்ட்வேர் ஒன்று இப்போ நான் ஒரு டேபிள் தயாரிக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட் நான் ஒரு டிஜிட்டல் ஃபைல் ஒன்று தயாரிக்கணும் அப்புறம் அதுக்குன்னு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லைக் மெட்டீரியல்ஸ் வேணும் என்னென்ன இப்போ நான் வந்து ஃப்ளெக்சிபிளான இதுன்னா எனக்கு அதுக்கான மெட்டீரியல் ரிஜிட் ஆனதுன்னா அதுக்கான மெட்டீரியல் வேணும் தென் அதுக்குன்னு ப்ரிசேஷன் அதுக்குன்னு டைமென்ஷன் அதுக்குன்னு இவ்வளோ தான் அளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு கரெக்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோஃபிஸ்டிகேட் சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைட் டிசைன் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம த்ரீ டிக்கான ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணிடுவோம் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சு அந்த பிளாட்ஃபார்ம் மேலே பில் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ பில் பண்ண ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு அந்த எப்போது வந்து டிசைர்டான ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த மெஷினே ஆட்டோமேட்டிக்காகவே டிசைர்டான ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த ப்ரிசைசனோடு கண்டிப்பாக அப்படியே பில் பண்ணி நம்மளுக்கு தந்துடும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் த்ரீ டி பிரிண்டரில் நடக்குன்றாங்க ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஷேப் கூட ஏன்னா ஹார்ட் அப்படிங்கிறது அது ரொம்ப காம்ப்ளக்ஸான விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஷே ஷேப்ஸை கூட நம்மளால் ஈஸியாக சிம்பிளாக குயிக் மேனரில் நம்மளால் டெவலப் பண்ண முடியுன்றாங்க அதே மாதிரி ரா மெட்டீரியல் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ஏன்னால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வுட் எடுத்து அப்புறம் ஒரு டேபிள் எடுத்து பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா நிறையா ரா மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும் பட் இதில் வந்து ரா மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பழைய மெத்தட் படி தயாரிக்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வர வைக்கணும் பட் அந்த மாதிரி ஒரு வர வைக்கிறதுக்கான தேவைகள் இந்த இதில் இருக்காதுன்றாங்க ஸோ இதில் எதுலெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஃபியூ இப்போ வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப ப்ராமிஸிங்கான இது ஒரு டூல் அப்படின்னாங்க எந்த ஒரு காம்ப்ளக்ஸானதை கூட நம்மளால் ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுது அப்புறமேட்டு ப்ரோட்டோ டைப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரேபிட்டாக இருக்குன்றாங்க இப்போ ப்ரோட்டோ டைப்பிங்னால் என்னென்னா இப்போ நான் எதுனா ஒரு இப்போது பென் தயாரிக்க போகிறேன் அப்படின்னா அந்த பெண் வந்து நான் உடனே ஒரு ஹண்ட்ரட் காப்பீஸ் நான் தயாரிச்சிட மாட்டேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் ஒன்று தயாரிப்பேன் அந்த சாம்பிள் தான் ப்ரோட்டோ அப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் போய் காமிச்சு உங்களுக்கு இந்த பென் ஓகேவா இல்லைன்னா ஏதாவது மாடிஃபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ரோட்டோ டைப்பிங்கிற ஒரு விஷயம் ராபிட்டா கிடைக்கும்றாங்க அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் ஈஸிலி நம்மள வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி ஆரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் செக்டர் இதுலேயும் நம்ம அதிகமாக அந்த ப்ரோட்டோ டைப்பிங்காக இதை யூஸ் பண்ணலான்றாங்க அப்புறமேட்டு ஹியரிங் எய்ட்ஸில் இப்போ காது குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹியரிங் எய்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து இப்போ த்ரீ டி பிரிண்டிங் மூலமாக அது நம்ம நிறையா தயாரிக்கிறோன்றாங்க அப்புறம் லேர்னிங் லேர்னிங் அப்படிங்கும்போது கிளாஸ் ரூம்ஸில் கூட இப்போ சோலார் பவர் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குன்னா ஸோ அதிலலாம் அந்த த்ரீ டி பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் கூட சில சில ஆர்னமெண்ட்ஸ் குட்டி குட்டி டாய்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு கூட யூஎஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம தெரிஞ்சுக்கணும் மேபி வந்து த்ரீ டி அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் கொடுத்தா நம்ம எக்ஸாமில் யோசிப்போம் இல்லையா பட் இந்த பாயிண்ட்லாம் உண்டு ஓகேவா தென் லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஆர்ம்ஸ் அண்ட் தி உமன் அப்படின்னு எடிட்டோரியில் கொடுத்துருக்காங்க இப்போ கோர்ட் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இன்டர்வியூம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க இன்டர்வியூ ஆர்டர் அப்படின்னா அது வந்து டெம்பரரி அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த டெம்பரரி ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கோர்ட் வந்து அவங்களுடைய டிசிஷன்ஸ் வந்து டேக் பண்ணுற வரைக்கும் அது வந்து டெம்பரரி ஆர்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது எந்த இதோட ஜட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபர்ஸஸ் பாபிதா புனியா அண்ட் அதர்ஸ் இது வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கேஸ் நடந்திருக்கும் இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது விமெனுக்காக பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிறது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் விமனுக்கான ஒரு பர்மனண்ட் கமிஷன் கிடையாது ஸோ பர்மனண்ட் கமிஷன் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் விமெனுக்கு கொடுக்கணுன்றாங்க அதே மாதிரி விமன் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்கள வந்து கமாண்டர் போஸ்டிங்ஸ்ல இனிமேல் எல்லா சர்வீஸ்லேயும் அவங்களை வந்து அலோவ் பண்ணணும்ன்றாங்க ஆனா இப்போ காம்பேட் காம்பேட் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் ஆர்ம்டு நடுவில் சண்டை வருதுன்னா அதுதான் காம்பேட் அப்படிப்பாங்க அந்த இதில் மட்டும் கமெண்ட் அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லாத்துலேயும் கமெண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் விமெனுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொன்று என்ன சொல்லிருப்பாங்கன்னா இப்போ வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அது வந்து செப்டம்பர் ஃபைவ்ல போகுது ஸோ அதுக்களையும் வந்து விமன் அப்படின்னு வரும்போது அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விமன் அப்படிங்கிற அவங்க ஆர்மியில் ஜாயின் பண்ணணுன்னா இது வரைக்கும் சரியா இந்தியன் மிலிட்டரி அகாடமி வழியா இல்லைன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வழியா மட்டும்தான் தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் இந்த இன்டர்ம் ஆர்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மூலமாக நம்மளால் உள்ளே போக முடியும் ஸோ நம்மளுக்கு ஒரு மென் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அதே மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கும் கிடைக்குதுன்றாங்க இப்போ வந்து விமென் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்தியன் ஆர்மியில் அவங்களுக்குன்னு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக அவங்க அதிகமாக டஃப்பான பேட்டில்ஸ் வந்து அவங்க ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க ஈவன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி டூவிலெலாம் நம்ம வந்து ஆர்மி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது விமன் நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை விமன் வந்து ஆர்மி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சில ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு டிஸ்கிரிமினேஷன்னா விமனும் மென்னும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது முக்கியமாக எதுக்கு ஆனதுன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் அப்படிங்கிறது இப்போ யாராவது ஒருத்தவங்களை வந்து அவங்கள வந்து நம்மளோட ஜெண்டர் பேஸ்லேயோ அதில் எதுவும் இதுலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னிக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த எல்லா இதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி இதை சொல்லுது அப்புறம் எல்லா ஒர்க்லையும் அது என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி அங்கே வந்து நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் நான் டிஸ்கிரிமினேஷனா இந்த ஒர்க் வந்து விமன் தான் பண்ணணும் இந்த ஒர்க் மென் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் நைன்டீன் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் விமெனுக்கு வந்து அவங்க ஆர்மி அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஜென்டர் பேசிஸில் தான் இதை வந்து வயலேட் பண்ணாங்க அதாவது உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இனிமேல் வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லீகல் ரூட்ஸ் வழியாக நம்ம கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக வரதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக விமென்க்கு அவங்களுடைய ரைட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத திரும்ப ரீகெயின் பண்ணி கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்போ ஆர்மி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெண்டர் பேரிட்டி அங்கே இருந்திருக்கும் ஒரு இன்இக்வாலிட்டி இருந்திருக்கும் பட் இனிமேல் வந்து அங்கே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக கூட இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நம்ம அதுக்கு அடுத்த நாள் நியூஸில் பார்த்துருப்போம் இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போது விமன் அதாவது கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கும் இந்த சைனிக் ஸ்கூல்ஸில் அட்மிஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து மில்ட்டரி ஸ்கூல்ஸ் ஓகேவா ஸோ அதில் வந்து கேர்ள்ஸ்க்கும் வந்து அட்மிஷன் அப்படிங்கிறத நம்ம ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து எதை நல்லா குறிக்குது அப்படின்னா மிலிட்ரி அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் விமனுக்கு ஈக்குவலான ரோல் இல்லை பட் இனிமேல் வந்து அவங்களுக்கும் ஒரு ஈக்குவலான ரோல் தென் ஈக்குவல் லைஃப் இருக்கும் மிலிடரியில் அப்படின்றது மாதிரி நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இதை இண்டிகேட் பண்ணுது ஓகேவா ஓகே இன்னைக்கு நியூஸ் அனலிசஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே